எப்படி ரொம்ப குண்டா இருந்தா பாடி ஷேமிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரொம்ப ஒல்லியா இருந்தாலும் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. இதை ஒல்லியா இருக்கிற நீங்க கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது. நீங்க என்னதான் சாப்பிட்டு தேராம இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களால வெயிட் கெயின் பண்ண முடியும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். லேர்ன் பண்ணுங்க, வெயிட் கெயின் பண்ணுங்க, கெத்தாருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. முதல்ல வெயிட் கெயின்னா என்ன, நம்ம பாடியில வெயிட் கெயின் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பேசுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை விட நம்ம அதிகமாக சாப்பிடும்போது யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற எனர்ஜியை நம்ம பாடியில ஃபேட்டாவோ மசிலாவோ சேவ் பண்ணி வைக்கும். அப்படி சேவ் பண்ணும்போது நம்ம பாடியில வெயிட் அதிகமாகும். இப்படிதான் நம்ம பாடியில வெயிட் கெயின் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரொம்ப நாளா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகவே இல்லை, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இப்ப நீங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அந்த ஃபுட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ரொம்ப நாளா வெயிட் கம்மி ஆகிட்டே போகுது அப்படின்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜியை விட நீங்க கம்மியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு வெயிட் கம்மி ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதனால வெயிட் கம்மி ஆகுது, எதனால வெயிட் அதிகமாகுது, எதனால வெயிட் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது. இப்ப வாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். இந்த வெயிட் கெயினை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு ஃபேட் வெயிட் கெயின், இன்னொன்னு மசில் வெயிட் கெயின். முதல்ல ஃபேட் வெயிட் கெயின்னா என்ன அப்படிங்கிறத கிளியரா பார்க்கலாம். என்னால ஜிம்முக்கெல்லாம் போக முடியாதுப்பா, நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது வெயிட்டை மட்டும் கெயின் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஃபேட் வெயிட் கெயின். நீங்க ஃபேட்டை கெயின் பண்ணி வெயிட்டை கெயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருப்பீங்க. நீங்க பாக்குறதுக்கு குண்டா தெரியலாம், ஆனா உங்களுக்கு செஸ்ட், பைசப்ஸ், ஷோல்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா முழுக்கு முழுக்குன்னு அமுல் பேபி மாதிரி தான் இருப்பீங்க. இப்ப மசில் வெயிட் கெயினை பார்க்கலாம். உங்களுக்கு செஸ்ட், பைசப்ஸ், ஷோல்டர் இதெல்லாம் பக்காவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது மசில் கெயின். நீங்க மசில் கெயின் பண்ணி வெயிட் கெயின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க சட்டையை கழட்டினாலும் உங்களுக்கு செஸ்ட், பைசப்ஸ், ஷோல்டர் எல்லாமே பக்காவா தெரியும். ஷர்ட்லாம் போட்டா கூட என்ன மாதிரி சூப்பரா தெரியும். இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், நமக்கு ஃபேட் கெயின் பண்ணணுமா இல்ல மசில் கெயின் பண்ணாதான் சூப்பரா இருக்குமா அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க ஃபேட் கெயின் எப்படி பண்ணணும், மசில் கெயின் எப்படி பண்ணணும்னு கிளியரா டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல மசில் கெயினை பார்த்துடலாம். நீங்க மசில் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்பரான டயட்டு, ப்ராப்பரான ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்க ப்ராப்பரான டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸை கண்டிப்பாக நீங்க கண்டுபிடிச்சாகணும். இப்போ மெயின்டெனன்ஸ் கலோரிஸ்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவைப்படுது, அதாவது எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறது தான். இந்த மெயின்டெனன்ஸ் கலோரிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட வேலையை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், 80 kg இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். நீங்கள் கட்டட வேலை பார்க்குறீங்க இல்லை ஏதாவது ஃபிசிக்கல் ஜாப் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கள விட அதிகமான எனர்ஜி தேவைப்படும். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ கிளியராக பார்க்கலாம். இப்ப நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்க பாடி வெயிட்ல இருந்து 35 மல்டிப்ளை பண்ணா என்ன வருமோ அதுதான் உங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸ். இப்ப நீங்க ஆஃபீஸ் ஜாப்ல இருக்கீங்க இல்ல வீட்டுலதான் சும்மா இருக்கீங்க அப்படின்னா உங்க பாடி வெயிட்ல இருந்து 25 மல்டிப்ளை பண்ணா என்ன வருமோ அதுதான் உங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸ். இப்ப நீங்க பிசிக்கல் ஜாப்ல இருக்கீங்க இல்ல ஏதாவது கட்டட வேலையில இருக்கீங்க அப்படின்னா உங்க பாடி வெயிட்ல இருந்து 40 மல்டிப்ளை பண்ணா என்ன வருமோ அதுதான் உங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான எனர்ஜியை விட அதிகமாக சாப்பிடும்போது தான் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறது மட்டும்தான். அது கூட ஒரு 5 hours நீங்கள் கூட்டும்போது என்ன வருமோ அதுதான் இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட போகிற ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி. இப்போ நீங்கள் மசில் கெயின் பண்ணி வெயிட் கெயின் பண்ணும் அப்படிங்கிறனால ப்ரோட்டீன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, உங்களோட மசிலை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுவீங்க. அந்த டேமேஜை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீன் மூலமாக தான் அந்த மசில் ரெக்கவர் ஆகும், ரெக்கவர் ஆகும்போது பெருசாகும், அதனால தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். இதனால தான் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ டயட், ஒர்க் அவுட் இந்த ரெண்டுமே ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களுக்கு செஸ்ட்டு, பைசப்ஸு, ஷோல்டரு இதெல்லாமே சூப்பராக கெயின் பண்ண முடியும். இப்போ வாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவைப்படும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ பாடி வெயிட்டில் இருக்கீங்களோ உங்கள் பாடி வெயிட்லேருந்து 2 grams மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமோ அதுதான் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனை நீங்கள் எதுலேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிக்கன்லேருந்து எடுக்கலாம், எக் ஒயிட்லேருந்து எடுக்கலாம், ஃபிஷ்லேருந்து எடுக்கலாம், வே ப்ரோட்டீன்லேருந்து எடுக்கலாம், பீஃப்லேருந்து எடுக்கலாம், சோயா சங்க்லேருந்து எடுக்கலாம், எதுலேருந்து வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்கள் மாஸ் கெய்னர்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. மாஸ் கெய்னரில்
கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட் நீங்கள் சாப்பிட்ற ரைஸு, சப்பாத்தி, ஓட்ஸ், பனானா எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் மாஸ் கன் எடுத்து காசை வேஸ்ட் பண்ண வேணாம். டயட் பிளானிங் கொடுத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. நான் ஆல்ரெடி லீன் பல்கிங்க்கு டயட் பிளான் போட்டிருக்கிறேன். இதில் 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு நான் கொடுத்துருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸு, டின்னர்னு 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு கொடுத்துருக்கேன். உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கும் உங்களோட கேலரிஸும் டேலி ஆகிற மாதிரி இதிலிருந்து நீங்கள் உங்களோட பிடிச்ச மாதிரி ஃபுட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டயட்டை பற்றின ஒரு முழு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ வாங்க ஒர்க் அவுட்டை பார்த்துடலாம். ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துல வீக்லி 2 times நீங்க கண்டிப்பா ட்ரெயின் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க 1 time ட்ரெயின் பண்ணாலே போதும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்க 2 times ட்ரெயின் பண்ணும்போது தான் உங்களோட மசில் க்ரோத் வேகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 1 year கெயின் பண்ண வேண்டிய மசில 6 months உங்களால கெயின் பண்ண முடியும். நீங்க 1 time ஒரு மசில ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா 2 years கெயின் பண்ண வேண்டிய மசில 3 years கூட கெயின் பண்றதுக்கு ஆகும். அதனால நீங்க 2 times ட்ரெயின் பண்றது தான் பெஸ்ட். உங்களோட மசிலுக்கு வெறும் 72 hours ரெஸ்ட் கொடுத்தாலே போதும். அதாவது 3 days ரெஸ்ட் கொடுத்தாலே போதும். நீங்கள் ஒரு மசில 1 time ட்ரெயின் பண்ணுறதுனால உங்களோட மசிலுக்கு தேவையில்லாமல் 6 days அதாவது 144 hours நீங்கள் ரெஸ்ட் கொடுக்குறீங்க. இதனால உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால வீக்லி 2 times ட்ரெயின் பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ வாங்க ஒர்க் அவுட் ஷெடியூலை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, செஸ்ட்டு, ட்ரைசப்ஸு, பேக்கு, பைசப்ஸு, ஷோல்டரு, லெக்கு, திரும்பவும் செஸ்ட்டு, ட்ரைசப்ஸு, பேக்கு, பைசப்ஸு, ஷோல்டரு, லெக்கு இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட மசிலுக்கும் ப்ராப்பரான ரெஸ்ட் கிடைக்கும். உங்களோட க்ரௌத்தும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒர்க் அவுட் பற்றின முழு ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ வாங்க ஃபேட் வெயிட் கெயின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபேட் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டயட்டும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு வெயிட்டு கெயின் ஆகாமல் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அந்த ஃபுட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை விட நீங்கள் அதிகமாக சாப்பிட்டாலோ இல்லை இது கூட நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ஃபுட்டை ஆட் பண்ணி சாப்பிட்டாலோ உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். இப்போ என்னென்ன ஃபுட்டை சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் கெயின் ஃபாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வேர்க்கடலை, தயிர், கொண்டக்கடலை, ஆலிவ் ஆயில், நெய், பட்டரு, நட்ஸு, ஹோலி எக்கு, பீஃபு இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். இதெல்லாம் நீங்கள் அளவுலாம் பார்க்க வேணாம். உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ, எப்படி சாப்பிட முடியுமோ இதை எக்ஸ்ட்ராவாக எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் காலையில் தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் நெய்யை ஊற்றி ஒரு ஹோலி எக்கை போட்டு முட்டை தோசை மாதிரி சாப்பிடலாம். இல்லை நான் பழைய சோறு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா, பழைய சோற்றில் கொஞ்சம் தயிரை ஊற்றி ஒரு ஆம்லேட் போட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் மதியம் ரைஸ் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா, ரைஸில் கொஞ்சம் கீயோ ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஈவினிங் நீங்கள் சும்மா இருக்கும்போது வேர்க்கடலையோ இல்லை கொண்டக்கடலையோ பாயில் பண்ணி சாப்பிடுங்க. இல்லைனா வறுத்த வேர்க்கடலை கூட நீங்கள் சாப்பிடலாம். நைட்டு நீங்கள் சாப்பிட்டு முடித்ததும் ஒரு கப் தயிர் சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு வெயிட் கெயின் ஃபாஸ்ட் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக வேணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். 5 varieties ஆஃப் ஸ்மூத்தி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதில் எது பிடிக்குமோ காலையிலையும் ஈவினிங்கும் சாப்பிட்டாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப குண்டா அமுல் பேபி மாதிரி இருப்பீங்க. அதுக்கு பதிலாக ஹோம் ஒர்க் அவுட்டோ இல்லை புஷ்அப்ஸோ புல்லப்ஸோ ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒர்க் அவுட்டை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபேட் வெயிட் கெயின் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.